ஐ தோசை சுடுவது எப்படி? இப்படி ஒரு கரண்டி மாவை எடுத்துக்கொள்ளவும். பின்பு காய்ந்த சட்டியில் இந்த மாவை குப்பறக்க ஊற்றவும். குப்பறக்க ஊற்றின உடனே அதன் மேலே ரெண்டு தடவை தடவுவோம். உடனடியாக தடவுவோம், இல்லை என்றால் காய்ந்து விட்டால் கஷ்டமாகிவிடும். தடவி விட்டோம். இப்போது சிறிது நேரம் வெயிட் பண்ண வேண்டும். கொஞ்சம் அதிகரித்து இப்படி பண்ண வேண்டும். அடுத்தபடியாக ஒரு ஆயுதத்தை எடுத்து இப்பொழுது சரியான பதத்திற்கு வந்துவிட்டதா என்று பார்க்கவும். ஆம், புகை வருகிறது வருகிறது, நன்றாக வேகிறது. அப்போ தயார் நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். இப்பொழுது இதை எடுக்கலாம். அருமையாக வந்துவிட்டது. வாவ், தோசை ரெடியாகி விட்டது. பங்களாக்கில் உட்காரத்துக்கு ஒரு டீசன்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, பர்சனாலிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. வெத்தலை பார்க்க தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்ககிட்ட நீ பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னு விட்டு பட்டலையா கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயிற்று கிரைண்டரோட பிறந்திருக்கான். எங்கேயோ கொறுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பயன்னு உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியடா. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? 30 ரூபாடா? நீங்க மட்டும் உட்கார்ந்து பண்றீங்க பாருங்க. 1947 சுதந்திரம் வாங்கின உடனே படுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேல பற்றா இருக்காங்கன்றத நீங்க போட்டோ புடிச்சு தெரிஞ்சுக்கங்கம்மா. I'm very happy. Start pissing. முகில்கள் பாடும் கலைக்கு யச்சுசி மேடம், உங்க அப்பா வீட்டை சுத்தி மறந்தடிக்க சொல்லிருக்காரு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். பாக்கியம், இப்ப எல்லாம் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்ச தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? ஒரு சாவாசுனா அவளை போடி.